வணக்கம் நேயர்களே, நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். மீண்டும் விடுதலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நாட்டில் பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகளுக்கு அப்பால் தற்பொழுது மீண்டும் இந்த 13வது திருத்த சட்டம் சம்பந்தமான பேச்சு அதிகமாக எழுந்திருக்கிறது. முக்கியமாக இந்த சர்வகட்சி கூட்டத்தை கூட்டி தமிழ் மக்களுடைய முக்கியமாக தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஏதேனும் ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்ற முனைப்புடன் சர்வகட்சியை கூட்டிய போது, கூட்டியதற்கு பின்னர் ஜனாதிபதி பல இடங்களில் இந்த 13வது திருத்த சட்டம் சம்பந்தமாக பல கருத்துக்களை கூறியிருக்கிறார். முக்கியமாக கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்துக்கூட, யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்துக்கூட அவர் 13வது திருத்த சட்டத்தை கட்டம் கட்டமாக முழுமையாக அமலாக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார். கடந்த வியாழக்கிழமை சர்வகட்சி கூட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது. அதில் வைத்தும் கூட இந்த 13வது திருத்த சட்டம் முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. அந்த இடத்தில் 13வது திருத்த சட்டம் அரசியல் யாப்பில் இருக்கின்ற ஒரு விடயம், அதனை கட்டாயமாக அமல்படுத்துவேன் என்ற ரீதியிலான கருத்தை ஜனாதிபதி வெளியிட்டதாக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த வளமை போலவே சிங்கள கட்சிகளினுடைய தலைவர்கள் பலர் அந்த ஜனாதிபதியினுடைய அந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பினை வெளியிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்தியாவினுடைய, சீனாவினுடைய, ஜப்பானினுடைய பல ஒத்துழைப்பினை பெற்றுக்கொள்வதற்கு, முக்கியமாக ஐஎம்எஃப்பினுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்கான வழி வந்த நிகழ்வுகளாக, முயற்சிகளாக இந்த பல நாடுகளுடைய ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்வதற்கும் அரசாங்கம் பல முயற்சிகளை காட்டி வருகிறது. கிட்டத்தட்ட அடுத்த மாதம் மார்ச் மாத இறுதியில் அளவுக்கு ஐஎம்எஃப்பினுடைய உதவி இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கையில் அரசாங்கம் இருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் நாம் பல்வேறு அரசியல் பிரதிநிதிகளை அழைத்து வந்து நம் இந்த நிகழ்ச்சியில் பல கருத்துக்களை பெற்றிருக்கிறோம். அரசியல் ரீதியாக அவர்களுடைய ஒவ்வொரு கோணங்களில் அவர்களுடைய கருத்துக்கள் அமைந்திருக்கும். இந்த நிலையில் இந்த துறை சார்ந்த ஒரு நிபுணரை அழைத்து இந்த நிலைமைகள், அரசியல் இலங்கையில் இருக்கின்ற அரசியல் நிலைமைகள், முக்கியமாக தமிழ் மக்கள் சார்ந்த அரசியலுடைய நிலைமை என்ன மாதிரி இருக்கிறது என்பதை ஆராய்வதற்கு தீர்மானித்தோம். அதற்காக இன்றைய தினம் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறை பேராசிரியர் ஆனா சர்வேஸ்வரன் அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சி சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விடயம். எனக்கும் மகிழ்ச்சி. நன்றி. முக்கியமாக இந்த 13வது திருத்த சட்டம் ஒரு பேசுபொருளாக தற்போது மாறி இருக்கிறது. நிகழ்ச்சி ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல, அதாவது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நடைபெற இருக்கின்ற 75வது சுதந்திர தினத்துக்கு முன்னதாக இந்த தேசிய பிரச்சனையை தீர்த்து விட வேண்டும் அல்லது தீர்வுக்கான ஒரு பொறிமுறையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு முயற்சியாக, தன் முயற்சியாக இந்த சில சில நிகழ்வுகள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகிறது. உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள். முக்கியமாக நான் கேட்க வந்த கேள்வி, கடந்த சர்வகட்சி கூட்டத்தின் போது ஜனாதிபதி கூறியிருக்கிறார், ஜனாதிபதியிடம் கூறப்பட்டது உங்களுக்கு 13வது திருத்த சட்டத்தை அமுலாக்குவதற்கான மக்கள் ஆணை இல்லை, அதற்கு மக்கள் ஆணை வழங்கவில்லை என்ற கருத்தினை சில சிங்கள தலைவர்கள், சிங்கள அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இவர்கள் இந்த கருத்தை என்ன அடிப்படையில் சொன்னார்கள் என்று எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால், 13வது திருத்தத்தை அமல்படுத்துவதற்கு மக்கள் ஆணை அவசியம் இல்லை, அப்படி ஒன்று தேவைப்படவும் இல்லை. ஏனென்றால் இந்த 13வது திருத்தம் என்பது என்னவென்றால், உண்மையில் இளம் பிரச்சனை ஒரு உச்சகட்டத்தில், அதாவது ஆயுத போராட்டம் ஒரு உச்சகட்டத்தில் இருந்த காலகட்டத்தில் இந்தியா இந்த இனப்பிரச்சனையில் தலையிட்டு இதை தீர்க்க வேண்டும் என்று ஒரு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கொண்டு வந்து 1987 அதன் மூலமாக அந்த உண்மையில் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் இந்த 13வது திருத்தத்தை பற்றி சொல்லல, ஆனால் இந்த இனப்பிரச்சனை தீர்வுக்கான அடிப்படையாக மாகாண சபை முறைமையை இந்தியா சொல்லியிருந்தது. பின்பு அதை நடைமுறைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அரசியலமைப்புக்கான ஒரு திருத்தம் தான் இந்த 13வது திருத்தம். அப்போ இந்த 13வது திருத்தம் என்பது இந்த அரசியலமைப்பில் 1987 உள்வாங்கப்பட்டு, அது இந்த 13வது திருத்தமும் கொண்டு வரப்பட்டது. பிறகு இந்த மாகாண சபைகளை வந்து அதனுடைய அதிகாரங்களை பற்றி வரையறுப்பதற்காக ஒரு மாகாண சபையில் சட்டமன்றம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. இவரை கொண்டு வந்த முக்கியமாக இந்த 13வது திருத்தம் ஒரு 35 வருடங்களுக்கு முதலே இலங்கை அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட்டோன்று, அது அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்போ அரசியலமைப்பில் ஒரு பகுதியாக ஏற்கனவே உள்வாங்கப்பட்டு 35 வருடங்களாக இருந்து வருகிற ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு, அப்போ இங்கே சொல்லுகிற பொழுது உண்மையில் நடைமுறைப்படுத்துவது என்றால் சிலர் கேட்கலாம், ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு மாகாண சபைகள் இருந்தது தானே என்று. அது உண்மைதான், ஆனால் உண்மையில் முழு அளவில் அது நடைமுறைப்படுத்தப்படலை, அதில் பல குறைபாடுகள் இருந்தது. மீண்டும் இன்றைக்கு மாகாண சபைகள் தேர்தலும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றன. உண்மையில் சொல்ல போனால் என்னை பொறுத்த மட்டும் இந்த மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டாலும் பதவிக்கு வந்த எந்த ஒரு அரசியல் தலைவருமே அதை ஒரு வினைத்திறனான, அதே நேரம் உண்மையில் வந்து உண்மையாக இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அதிகார பரவலாக்கத்தின் ஒரு அடிப்படை அம்சமாக கூட அவர்கள் கருதி இருக்க விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால், இது வந்து உண்மையில் சில தலைவர்கள் இது இலங்கை அரசாங்கத்தின் மீது துணிக்கப்பட்ட ஒன்று என்றும் சொன்னார்கள்.
அதே போல் இதில் உள்ள முக்கியமான அதிகாரங்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கு அந்த அதிகாரங்கள் பல மீண்டும் பறிக்கப்பட்டிருக்கின்றன. அவை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. வடமாகாண சபையை பொறுத்த மட்டும் கூட எங்களுக்கு தெரியும், கடந்த ஆட்சி காலங்களில் வந்து முதலமைச்சருக்கு விரோதமான போக்கை கொண்ட ஆளுநரை நியமித்து இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை இருந்தது. அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றேன் என்று சொன்னால், இந்த அரசியலமைப்பில் இருக்கிற ஒரு விடயத்தை ஜனாதிபதி, இன்றைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாட்டினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி, அவர் எந்த வழியில் இன்றைக்கு ஜனாதிபதியாக வந்தார்ன்றது இங்கே தேவையில்லை. ஆனால் அரசியலமைப்பின் படி இன்றைக்கு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசியலமைப்பாளர் ஒரு ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட முழு அதிகாரங்களையும் கொண்ட ஒரு ஜனாதிபதி. அவர் ஜனாதிபதியாக இருக்கிற ஒருவர் அரசியலமைப்பில் உள்ள ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு மக்கள் ஆணையன்று தேவையில்லை. அதை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதாக இருந்தால் தான் மக்கள் ஆணையை பெற வேண்டியிருக்கும். இப்பொழுது நடைமுறைப்படுத்த, அதாவது ஏற்கனவே அரசியல் யாப்பில் இருக்கின்ற இந்த விடயங்களை நடைமுறைப்படுத்துவது என்பது எந்த விடயத்தை, அதாவது எந்த மாதிரியான நகர்வை குறிக்கிறது? அதாவது ஏதேனும் விசேடமான ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கிறதா, அல்லது ஏதேனும் பாராளுமன்றத்தில் ஏதேனும் புதிதாக பிரேரணைகள் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறதா, என்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்ற? என்னை பொறுத்த மட்டும் அப்படி பெரிதாக எதுவும் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் இது 13வது திருத்தத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயங்கள். வேண்டும் என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல், அதாவது 1987 42வது இலக்கம் மாகாண சபை சட்டமன்றம் ஒன்று இருக்குது. அந்த சட்டத்தில் வேண்டுமென்றால் சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டி வரலாம். ஆனால் உண்மையில் உங்களோட கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்வதாக இருந்தால், நான் சொல்லலாம் இன்றைக்கு தமிழ் கட்சிகளை பொறுத்த மட்டும் இல்லை, அதாவது தமிழ் கட்சிகள் என்று சொல்வதற்கு அப்பால் தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் இல்லை, தமிழ் மக்கள் இந்த சமஸ்டி முறையிலான ஒரு தீர்வைத்தான் உண்மையிலே நிரந்தர தீர்வாக எதிர்பார்த்தாலும், இன்றைக்கு ஒரு இடைக்கால ஒரு தீர்வாக இந்த மாகாணசபை முறைமையை ஏற்கின்ற பொழுது கூட இந்த மாகாணசபை முறைமையில் வந்து இருக்கிற பல குறைபாடுகள் இருக்கின்றன. அவைகளை வேண்டுமென்றால் அடையாளம் கண்டு திருத்தலாம். அவ்வாறு திருத்துவதென்றால் அதுக்கு ஒரு அரசியலமைப்புக்கு ஒரு புதுசாக ஒரு திருத்தம் தேவைப்படும். 22வது இன்றைக்கு வந்து 21வது திருத்தம் வந்துவிட்டது. ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அந்த 13வது திருத்தத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு இன்னொரு திருத்தம் கொண்டு வர வேண்டி வரலாம். ஆனால் இன்றுள்ள சூழ்நிலையில் இன்று முதல்ல அந்த 13வது திருத்தத்தில் ஏற்கனவே உள்வாங்கப்பட்டதை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதே ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இதுவரை முக்கியமாக இன்றைக்கு இந்த காணி அதிகாரம் முழுமையாக வழங்கப்படவில்லை. அது மாத்திரமில்லை பொலிசு அதிகாரம் அது கூட வழங்கப்படவில்லை. மற்றது முழுமையாக இந்த மாகாண சபை வினைத்திறன் உள்ளதாக இயங்குவதற்கான இந்த வழிவகையும் செய்யப்படவில்லை என்று ஆளுநர் ஆட்சிக்கு உட்பட்டதாகத்தான் இருந்து வருகிறது அண்மை காலங்கள். அப்போ இங்கே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இனியொரு திருத்தம் இப்போ, அதாவது 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் தேவையில்லை. ஆனால் 13வது திருத்தத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மாகாண சபையும் மேலே ஒரு அர்த்தமுள்ள ஒரு அதிகார பரவலாக்கமாக கொண்டு வந்து வெறுமனே அர்த்தமுள்ள அதிகார பரவலாக்கம் என்பதோட ஒரு நாட்டினுடைய அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு அபிவிருத்தியின் ஒரு அழகாக கூட மாற்றுவதற்கு ஏதேனும் செய்ய வேண்டி இருந்தால் அது ஒரு இன்னொரு திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டி வரும். ஆனால் அந்த திருத்தம் கொண்டு வருவதாக இருந்தால் 3-2 பெரும்பான்மையில் தான் கொண்டு வரப்பட வேண்டி இருக்கும். சர்வகட்சி கூட்டத்தில் வைத்து ஜனாதிபதி இன்னும் ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருந்தால், நீங்கள் 22 என்று சொல்லும்போது அந்த விடம் ஞாபகம் வந்தது. அதாவது 22வது திருத்த சட்டத்தை கொண்டு 22வது திருத்த சட்டத்தின் ஊடாக 13வது திருத்த சட்டத்தை இல்லாமல் செய்வதற்கு நீங்கள் செய்யுங்கள், அல்லது 13வது திருத்த சட்டம் இருக்குமாக இருந்தால் அதனை நடைமுறைப்படுத்துவது தான் சரியானதாக இருக்கும், அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று நினைத்தால் நீங்கள், அதாவது அங்கு இருக்கின்ற அரசியல் கட்சிகளுடைய சில கட்சிகளுக்கு கூறியிருந்தார், நீங்கள் பாராளுமன்றத்தில் 22வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்து அதனை இல்லாமல் செய்ய முயற்சியுங்கள் என்று. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உண்மையில் வந்து இந்த ஜனாதிபதி அவர்கள் இந்த கூட்டத்தில் வந்து அவருடைய அந்த அங்கே குறிப்பிட்டதை பார்க்குற பொழுது அவர் முதன்மைப்படுத்தி சொன்னது இந்த 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் தான் வழி ஆக்களுக்கு தான் இருக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்குது. ஏனென்றால் இது அரசியலமைப்பில் ஏற்கனவே உள்வாங்கப்பட்டிருக்கிற ஒன்று. அப்போ அங்கே அவருடைய கருத்தை பார்க்குற பொழுது அவருடைய வெளிநோக்கம் எது உள்நோக்கம் எது என்பது எனக்கு அந்தளவுக்கு தெரியவில்லை. ஆனால் நேற்றைய கூட்டத்தில் அவர் சொன்னதை பார்க்குற பொழுது 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேணும் என்பது தான் அவருடைய கருத்து முழுமையாக. ஆனால் இங்கே வரக்கூடிய பிரச்சனை என்றால் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதென்று சொன்னால் அதில் அந்த 13வது திருத்தத்திலேயே இருக்குது, மாகாணங்களை இணைப்பதற்கான ஏற்பாடுகளும் இருக்குது. அப்போ அந்தளவு தூரத்துக்கு செல்வாரா என்கிற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. ஏனென்றால் இந்த 13வது திருத்தத்தில் வந்து இந்த உறுப்பினர் 154 ஆனா 3 என்ற ஒரு பந்தியில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்துள்ள மாகாணங்களை 2 அல்லது 2 பேர் மேற்பட்ட மாகாணங்களை சட்டத்தின் மூலம் பாராளுமன்றம் இணைத்து ஒரே அழகாக ஒரே நிர்வாக அழகாக ஒரு முதலமைச்சரை ஒரு ஆளுநரை கொண்டு ஒரு ஒன்றாக ஆக்கலாம். ஆனால் உயர்நீதிமன்றம் வந்து வடக்கு கிழக்கு இணைந்திருந்த காலத்தில் பின்பு அதை பிரித்தது. ஆனால் உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்து இந்த 13வது திருத்தத்தால் அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட்ட ஏற்பாட்டை மாற்றவில்லை.
உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்ன அடிப்படையில் வந்ததுண்டா, அந்த இணைப்புக்கான நிபந்தனைகளை மீறி தொடர்ந்து இணைப்பு இருந்தது புலியன்றதே தவிர, அதனால் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஒரு சட்டத்தில் இருக்கிற ஏற்பாட்டை மாற்ற முடியாது. அப்போ உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்து தீர்க்கப்பட்டதுக்கு காரணம் அந்த நிபந்தனைக்கு மாறாக வடக்கு கிழக்கு இணைந்திருந்தது என்ற அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பு வந்தது. ஆனால் இன்னமும் வடக்கு கிழக்கு, அல்லது அது வடக்கு கிழக்குன்னு சொல்லவில்லை, அடுத்துள்ள மாகாணங்களை அல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட ரெண்டு அல்ல மேலே மூன்று மாகாணங்களையும் இணைக்கலாம். அதை இணைப்பதுக்கு அதுக்கு சாதாரண சட்டம், சாதாரண சட்டம்னா பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்படுற சாதாரண பெரும்பான்மையில் பெறக்கூடிய ஒரு சட்டத்தின் மூலம் இணைப்பதற்கான ஏற்பாடு இப்போவும் அந்த பைமூடாதிரத்தில் இருக்குது. அப்போ ஜனாதிபதி அவர்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்துவன் என்று சொல்கிற பொழுது இப்போ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு சொல்கிறாரா? அதே போல் பொலிஸ் அதிகாரம், இன்றைக்கு பொலிஸ் அதிகாரம் மாகாண சபைகளுக்கு ஒருபோதுமே வழங்கப்படலை. இப்போ பொலிஸ் அதிகாரத்தை வழங்கினால் அது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகிவிடும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் கூட அவ்வாறு சொல்லப்பட்டது. மேலே தேசிய பாதுகாப்பு என்பது வேறு, பொதுமக்கள் ஒழுங்குன்றது வேறு. இப்போ மாகாண சபைக்கு பொலிஸ் அதிகாரம் வழங்குறதுக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. தேசிய பாதுகாப்பு என்பது முப்படையினருக்குள்ளே வருகிறது. முப்படையினர் என்று சொல்லியிருக்கே இராணுவம், விமானப்படை, கடற்படை எல்லாம். அப்போ இந்த முப்படையினரும் தேசிய பாதுகாப்பும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் மாகாண சபைக்கு வரவும் மாட்டாது. பெரும்பாலான நாடுகளில் அவ்வாறு அந்த தேசிய பாதுகாப்பு அல்லது முப்படையினர் வந்து அவ்வாறு அதிகாரம் பரவலாக்கப்பட்ட நிலைமையில் வழங்கப்படுவதும் இல்லை. ஆனபடியால் தேசிய பாதுகாப்புக்கும் பொலிஸ் அதிகாரம் மாகாண சபைக்கு வழங்குறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்போ இதை பற்றி அதை பேசுபவர்கள் ஒன்றில் அதை புரிந்து கொண்டு, அதாவது இன்னொரு நேரம் நாங்கள் பார்க்குறோம் என்று சொன்னால், மாகாண சபைக்கு பொலிஸ் அதிகாரம் வழங்குறது கூட அங்கே பெருசாக பொலிஸ் அதிகாரம் வந்து அங்கே பெரிய அதிகாரங்கள் போக போகிறது. மத்திய அரசாங்கத்தின் திட்ட கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட அளவில் தான் அங்கே வழங்கப்படும். அது மாத்திரமில்லை, பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் அல்லது அவசர ஆலை சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருகிற பொழுது அந்த மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட பொலிஸ் அதிகாரத்தை மீளப்பெறக்கூடிய அதிகாரமும் இருக்குது. அப்போ இந்த நிலையில் வந்து இந்த பொலிஸ் அதிகாரம் என்று சொல்கிறது வந்து ஒரு வெறுமனே ஒரு அதிகாரமே உடைய பெரிதாக அங்கே சொல்லப்படுகிற, அதாவது தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக வேணும் என்று சொல்கிற மாதிரி எந்த ஒரு அங்கே அதுக்கு எந்த அடிப்படையுமே இல்லை. ஆனபடியால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த ஜனாதிபதி அவர்கள் இந்த நீங்கள் கேட்டது போல் இந்த 22வது திருத்தத்தை கொண்டு வர வேணும் என்று சொல்லியிருக்க, அவர் என்ன கருத்தில் சொல்கிறார் என்று சொன்னால், அரசியலமைப்பில் இருந்தால் நடைமுறைப்படுத்தணும் அல்லது எடுத்து விடணும். அவருக்கு தெரியும் இதை எடுக்கிறதுக்கு இப்போதைக்கு எந்த கட்சியும் வர மாட்டது. ஏனென்று சொன்னால் அது பகிரங்கமாக அப்படி சொல்லி வர மாட்டேன். சில வழிகளில் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அதில் முட்டுக்கட்டையே போடலாம் ஒழிய, ஆனால் அதே நேரம் எதிர்க்கிறது என்பது சாத்தியமில்லை. அதை நான் என்ன பொறுத்த மட்டும் இனி இந்த 13வது திருத்தத்தை அரசியலமைப்பிலிருந்து வெளியே எடுப்பது என்பது, அதாவது மாகாணசப முறைமை இல்லாமல் செய்வது என்பது சாத்தியமற்ற ஒன்று. ஆனால் அதை பலவீனப்படுத்துவார்கள். அதைத்தான் கடந்த காலத்தில் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சே அவர்களுடைய காலத்தில் அவர்கள் எடுத்த முயற்சி மாகாண சபை என்பதை வெற்றுக்கொண்டு, ஆனால் அது ஒரு வெற்றி கோதாக மாற்ற முயற்சியில் தான் அவர்கள் ஈடுபட்டார். அப்படியான முயற்சிகளில் ஈடுபடலாம். அது பற்றி தான் கேட்க வந்தேன். அதாவது நீங்கள் அந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவின் காலத்தில் நியமிக்கப்பட்ட புதிய அரசியல் யாப்பு உருவாக்கத்துக்கான குழுவில் ஒரு அங்கத்தவராக இருந்திருக்கிறீர்கள். அந்த தருணத்திலும் இப்பொழுது இந்த 13வது சட்டத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பினை சர்வகட்சி கூட்டத்தில் வெளிப்படுத்திய கட்சிக்காரர்கள், கட்சி தலைவர்கள் அந்த காலத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவின் கீழ் ஆட்சி ஆளும் கட்சியின் உறுப்பினராக கூட இருந்தார்கள். அந்த சமயத்தில் இந்த அதிகார பகிர்வு சம்பந்தமான நிலைமை எந்த அளவுக்கு இருந்தது? அந்த கோட்டாபய ராஜபக்சே அரசாங்கம் இந்த அதிகார பகிர்வை எந்த அளவுக்கு செல்லலாம், எந்த அளவுக்கு இந்த தீர்வினை அல்லது தமிழ் மக்களுக்கான தீர்வினை, இந்த தேசிய பிரச்சனைக்கான தீர்வினை வழங்கலாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்ததாக நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆமாம், இந்த ரெண்டுக்கு முறையில் பெரிய ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். ஏனென்று சொன்னால், கோட்டாபய ராஜபக்சே அவர்களை பொறுத்தமட்டில் அவர் ஜனாதிபதியாக வருகிற பொழுது இலங்கையில் இருக்கிற சிங்கள பௌத்த மக்களுடைய ஆதரவில் தான் தான் ஜனாதிபதியாக வருவதாக சொல்லி வந்தவர். அப்படி வந்த ஜனாதிபதி நான் நினைக்கிறேன் நவம்பர் மாதம் 2019 ஆண்டில் வந்தவர். வந்து அவருடைய தன்னுடைய பாதிக்காலத்தை கடந்த நிலையில் ஜூலை மாதம் 2022 அவர் அதே மக்களால் அகற்றப்பட்டு விட்டார். உண்மையில் வந்து சொல்வார்கள், இந்த சிறுவழிகளில் காகம் கூடு கட்ட அங்கே குயில் வந்து இருந்தது போல தான் இந்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த இடத்துல வந்து எஞ்சிய ஒரு 2.5 வருட காலத்துக்கு இருக்கிறேன். உண்மையில் சொல்லப்போனால் நவம்பர் 2024 வரையும் இருக்க போகிறேன். அப்போ இங்கே வந்து இந்த கோதபாய ராஜபக்சே அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது இருந்த நிலைமை வேறு. அப்பொழுது அவர் பெரும்பாலும் இந்த சிங்கள பௌத்த மக்களை திருப்திப்படுத்துவது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அது மாத்திரமில்லை, அவரை சூழ இருந்தவர்களும் அவர்களுடைய ஆலோசனையால் இவர்
அவர்களுக்கு கட்டுப்பட்ட மாதிரி அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பவராக இருந்தார். அப்போ அவர்களுடைய ஆலோசனையில் முக்கியமாக இந்த 13வது திருத்தத்தை, அதாவது மானசவ மூலமே பலவீனப்படுத்துவது முக்கியமான ஒன்றாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் அந்த பாராளுமன்றத்தில் இருந்து அவரை ஆதரித்த அவர்களோட சேர்ந்தவர்களும் இருந்தார்கள். ஆனால் இன்று அந்த நிலைமை மாறிவிட்டது. இப்போ இன்று வந்து இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு முக்கியமாக இந்த பொருளாதார அழுத்தம் வந்த பின்பு இன்றைக்கு வந்து அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த அரசியலமைப்பில் இருக்கிற ஆக குறைந்தது 13வது திருத்தத்தையாவது நிறைவேற்றி இந்தியாவுக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் காட்ட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் உதவி கேட்டு போகின்ற பொழுது அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிபந்தனை என்று சொல்வதை விட அல்லது கொடுக்கக்கூடிய அழுத்தமாக இந்த இனப்பிரச்சனை தீர்வு என்பதும் முனைப்பு பெற்றதாக உள்ளது. அப்போ அது மாத்திரமில்லை, இனி வந்து ஓரளவுக்கு ஏற்கனவே கற்றறிந்த பாடங்களின்படி இந்த இனவாத அல்ல அப்படியான ஒரு அரசியலும் செய்ய முடியாது. எல்லா இனங்களும் சேர்ந்ததாக நாட்டை அபிவிருத்தி செய்ய வேணும், இனப்பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதை ஓரளவுக்கு உணர்ந்து விட்டார்கள். அந்த அது இன்றைக்கு ஓரளவுக்கு நான் நீங்கள் கேட்டது போல் அன்று இருந்ததை விட இன்றைக்கு நிலைமையில் ஓரளவுக்கு மாற்றம் வந்துவிட்டது. ஆனால் அதுக்காக நான் சொல்லவில்லை அந்த மாற்றம் வந்து சமஸ்தியில் போய் நிற்கப்போகிற மாற்றம் என்று சொல்ல முடியாது. ஆனால் குறைந்தது அரசியலமைப்பில் ஏற்கனவே உள்வாங்கப்பட்டதை நடைமுறைப்படுத்துவது. இந்த மாகாணசபை முறைமையை பற்றி சொல்வதாக இருந்தால் உண்மையில் இந்த சிங்கள மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு தான் இருந்தவர்கள். ஏனென்று சொன்னால் அண்மைக்கான அதாவது இந்த ஆளுநர் ஆட்சிக்கு மாகாண சபைகளை ஆளுநர் ஆட்சிக்கு கீழே கொண்டு வரும் வரையும் மாகாணசபை தேர்தல்கள் நடந்தது. மாகாணசபைகளில் எல்லா கட்சிகளும் போட்டி போட்டன, தென்னிலங்கையிலும் போட்டி போட்டன. அதாவது புதுசாக அரசியலுக்கு வருகின்றவர்கள் கூட இந்த மாகாணசபைக்குள்ளாக பெறக்கூடியதாக இருந்தது. அவர்களும் இதை விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள், அவர் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனபடியால் இந்த மாகாணசபை முறைமையை தென்னிலங்கையில் உள்ள சிங்கள மக்களும் ஏற்றுக்கொண்டு தான் இருந்தவர்கள். ஏற்றுக்கொண்டு அரசியல் கட்சிகள் போட்டி போட்டு இந்த முறைமை இருந்து வந்தது. அப்போ இந்த மாகாணசபைகளுக்கு அதிகாரங்களை வழங்குகிற பொழுது கூட அங்கே பெருசாக எதிர்ப்பு இருக்கும்படி நான் சொல்ல மாட்டேன். முக்கியமாக சில அரசியல்வாதிகள் இதை எதிர்க்கக்கூடும். ஆனால் இன்றைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இதை முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்கிற பொழுது அவருக்கு ஆதரவை கொடுக்குற பாராளுமன்றத்தில் இருக்கிற பொதுஜன பெரமுன கட்சியினுடைய ஒரு ஆசி அல்லது அதில் உள்ள முக்கியஸ்தர்களுடைய ஆசி இல்லாமல் இந்த நிலைப்பாட்டை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எடுத்திருக்க மாட்டார் என்று தான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இவர் இன்றைக்கும் அவர்களை தொங்கிக் கொண்டு அவர்களை தங்கி தான் இருக்கிற ஒருவர். ஆனபடியால் இந்த நிலையில் வந்து இன்றைக்கு இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு சாதகமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இது விரும்பியோ விரும்பாமலோ இதை செய்ய வேண்டிய ஒரு தேவைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலையில் இந்த நேற்றைய கூட்டத்தில் கூட பல கட்சிகள் பங்கு பெற்றவில்லை. அப்போ இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று. அதாவது இந்த 13வது திருத்தம் தொடர்பில் இந்த கட்சிகள் எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று. அதாவது தான் வருகிற பிப்ரவரி 7-8 தேதிகளில் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமான தன்னுடைய முன்மொழிவுகளை முன்வைக்க இருப்பதாகவும் அதற்கு முதல் அறிவிக்கும்படி அவர் பயிரங்க அழைப்பொண்டு விட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் முக்கியமாக சிங்கள மக்கள் மத்தியில் அல்ல சிங்கள மக்கள் மத்தியில்னு சொல்ல விட சிங்கள அரசியல் தலைவர்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரம் இருக்கிறது. மாகாண சபை முறைமை அல்லது 13வது சட்ட முறைமை அமுல்படுத்தப்பட்டால் நாடு பிளவடைந்துவிடும் என்ற கருத்து அவர்களால் சொல்லப்படுகிறது. நேற்று கடந்த கூட்டத்தில் கூட இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போலதான் இது சமஸ்டியாக மாறிவிடும், சமஸ்டிக்கான ஆரம்ப புள்ளி என்ற ரீதியிலான கருத்துக்களை கூட கூறுகிறார்கள். தமிழ் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு 13வது சட்டம் என்பதை சில தரப்பினர் ஆரம்ப புள்ளியாக கூட கொள்ள முடியாது என்ற கருத்தை கூறுகிறார்கள், அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் இதனை ஒரு ஆரம்ப புள்ளியாக கொண்டு அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். உண்மையில் இந்த சமஸ்டி நாம் கொல்ல முடியுமா, இந்த 13வது சட்டை அமலாக்குவதன் ஊடாக நாடு பிளவடைந்து விடும் என்ற அச்சம் நியாயமானது தானா என்பது ஒரு கேள்வி. அதே நேரத்தில் இதனை அமுல்படுத்துவதன் ஊடாக அல்லது இந்த 13வது சட்டம் என்பது சமஸ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு திட்டத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்போ இங்கே வந்து இந்த சமஸ்டி என்று சொன்ன உடனே தென்னிலங்கையில் உள்ள சில அரசியல்வாதிகள் ஒரு பேயை கண்டது போல் பார்க்குறாரு. உண்மையில் சொல்லப்போனால் அந்த சமஸ்டி என்பது வந்து ஒரு ஆட்சி முறைமையில் ஒரு முறைமை. அது வந்து ஒரு நாடு அதற்கு காரணமாக நாடு பிரிவுபட போகிறது. உண்மையில் சொல்லப்போனால் இலங்கையில் வந்து சுதந்திரம் அடைந்த நேரம் ஒரு சமஸ்டி முறை என்று ஒரு ஆட்சி முறைமை வந்திருந்தா, உண்மையில் சொல்லப்போனால் 1920களில் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா முன்னிருந்த பிரதமர் யாழ்ப்பாணத்துக்கு சென்று இளைஞர் காங்கிரஸினுடைய கூட்டங்களில் பேசிக்க இலங்கைக்கு பொருத்தமான ஆட்சி முறை சமஸ்டி ஆட்சி முறைமை என்று சொல்லியிருந்தேன். அப்போ சமஸ்டி ஆட்சி முறைமை வந்து ஒரு நாட்டை பிரிக்க மாட்டாது. உயர்நீதிமன்றம் கூட ஒரு வழக்கு வந்தது, இந்த தமிழரசு கட்சி என்ன நினைக்கிறேன் அதனுடைய அந்த
அதனுடைய அந்த மேனிஃபெஸ்டோ இல்லை சில மாற்றங்களை கொண்டு வந்த நேரம் மாவை சீனாதராஜ் அவர்களுக்கு எதிரான ஒரு வழக்கு வந்ததில் அதில் கூட சொல்லியிருந்தது இப்போ சமஸ்தி என்பது பிரிவினை ஆகாதாண்டு. அப்போ சமஸ்தி என்பது கூட ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி முறை. இலங்கையை விட சின்ன சின்ன நாடுகளில் கூட அந்த பெல்ஜியம் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் கூட அந்த சமஸ்தி முறைமை இருக்கிறது. ஆனபடியால் இது ஒரு சமஸ்திக்கான ஆரம்ப புள்ளியாக இல்லை, சமஸ்திக்கான இறுதிப்புள்ளியாக இருந்தால் கூட அதை பற்றி தென்னிலங்கையில் இருக்கிறவங்க அச்சப்பட தேவையில்லை. ஆனால் இந்த 13வது திருத்தம் வந்து உண்மையில் சமஸ்திக்கும் 13வது திருத்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சமஸ்தி முறைமை என்று வரைக்க நாங்கள் சொல்கிறது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பவர் ஷேரிங் என்று, அதாவது அதிகாரம் பயிர்வு என்று சொல்வார். இங்கே அதிகாரம் பயிரப்படுகிறது, இங்கே அதிகாரம் பரவலாக்கப்படுகிறது. ஆனபடியால் இது ஆங்கிலத்தில் டிவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ் என்று சொல்வார். அப்படியான ஒன்று வந்து இதை இந்த 13வது திருத்தம் கொண்டு வரப்பட்ட நேரம் உயர்நீதிமன்றத்தில் இது கேள்விக்குட்படுத்தப்பட்டது. அப்போ உயர்நீதிமன்றத்தில் கேள்விக்குட்படுத்தப்பட்ட போது கூட உயர்நீதிமன்றமும் சொல்லிச்சது இது இந்த நாட்டில் இருக்கிற இந்த அரசியலமைப்பில் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு, அதாவது அதனுடைய உறுப்பு 2 சொல்லப்பட்டிருக்கு. இலங்கை வந்து ஒரு ஒற்றியாட்சி நாடுண்டு. அப்போ அந்த ஒற்றியாட்சி அந்த நாடு அந்த ஒற்றியாட்சி அமைப்பை கூட எந்த விதத்திலையும் பாதிக்காதாண்டு, எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஏனென்று சொன்னால் உண்மையில் ஒரு சமஷ்டி முறைமை என்று வரைக்க அங்கே வழங்கப்பட்ட அதிகாரங்களை மீளப்பெற முடியாது என்பது ஒரு முக்கியமான அம்சம். ஆனால் நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே தனது வாயால் சொல்லியிருக்கிறார் தேவையில்லை என்று சொன்னால் இன்னொரு 22வது திருத்தத்தை கொண்டு வந்து இந்த 13வது திருத்தத்தை இல்லாமல் செய்து விட மாட்டோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த 13வது திருத்தமும் இந்த மாகாணசபை முறைமையும் மத்திய அரசின்ற கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதாக இருக்குது. இன்றைக்கு பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையை கொண்டு வந்து அந்த இன்னொரு திருத்தத்தை கொண்டு வந்து 13வது திருத்தத்தையும் இல்லாமல் செய்து மாகாணசபையும் இல்லாமல் செய்யலாம். அப்போ இங்கே வந்து சமஸ்தி என்று சொல்கிறப்பதற்கும் இங்கே வழங்கப்பட்டுள்ள இந்த 13வது திருத்தத்தால் வழங்கப்பட்டுள்ள அதிகார பரவலாக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் ஒன்று இப்போ தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் நீங்கள் குறிப்பிட்டது போல் இப்போ சமஸ்தி முறையிலான தீர்வென்று சொன்னாலும் உண்மையில் அதை நாங்கள் அடையக்கூடிய தூரத்தில் இன்னும் பெறவில்லை. நான் நினைக்கிறேன் அது ஒரு நீண்ட தூர பயணமாகத்தான் நான் பார்க்குறேன். ஏனென்று சொன்னால் இப்போ இந்தியாவை பொறுத்த மட்டும் கூட இந்தியா மீண்டும் மீண்டும் சொல்வது 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதன்று. ஆனால் இந்தியா அதற்கு அப்பால் போகிறதை பற்றி பெரிதாக சொல்லவில்லை. அண்மையில் கூட இந்த வெளிவார அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் முதல்ல இப்போ இவ்வளவு காலமாக நடைமுறைப்படுத்தாத இந்த 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவோம் மற்றதில் பிறகு பார்ப்போம் என்ற விதமாக தான் சொல்லியிருந்தார். மற்றது இப்போ சர்வதேச சமூகம் கூட எந்தளவுக்கு இந்த எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வில் அல்லது சமஸ்தி முறையில் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்க அழுத்தத்தை கொடுக்கும் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ இப்படியான பின்னணியில் இன்னும் நாங்கள் அதை நோக்கி நீண்ட தூரம் போக வேண்டியிருக்கும். உண்மையில் இறுதி தீர்வாக சமஸ்தி முறைமை இருக்கும் என்று சொன்னாலும் கூட அது கிட்டிய தூரத்தில் இல்லை. அப்போ அப்படியான ஒரு நிலையில் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறதையும் இழக்கக்கூடாது. அப்போ முதல்ல வந்து நாங்கள் மாகாணசபை முறைமை எடுத்து ஆனால் அதில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வோம். நிவர்த்தி செய்து அது ஒரு பலமுள்ளதாக ஆக்கி பயனுள்ளதாக ஆக்கி அது உண்மையான அர்த்தமுள்ள அதிகார பரவலாக கொண்டு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதற்குரிய உத்தரவாதத்தை கட்டாயம் இந்தியா வழங்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் தான் நாட்டினுடைய பொருளாதாரமானது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சவாலான மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் விழுந்திருந்த சமயத்தில் ஜனாதிபதி அவர்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். அதற்கு பிறகு பரவலாக சொல்லப்பட்ட விடயம் தற்போது இருக்கின்ற பொருளாதார பிரச்சனை தீர்க்கப்பட்ட பிறகுதான் இந்த அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் வரக்கூடும் என்ற ரீதியில் தான் சில பெரும்பாலான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தன. ஆனாலும் கூட திடீரென ஒரு நாள் பாராளுமன்றத்துக்கு வந்து ஜனாதிபதி பல கருத்துக்களை சொல்லி பலரை எழுப்பி அந்த இடத்திலேயே முடிவு செய்யப்பட்டது சர்வகட்சி கூட்டத்தை அமைக்க கூட்டலாம், இந்த பிப்ரவரிக்கு முன்னதாக இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்ற ரீதியிலான அங்கே அந்த இடத்திலேயே ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது இந்த சர்வகட்சி கூட்டம் சம்பந்தமாகவும் இன தேசிய பிரச்சனைக்கான முடிவினை காண வேண்டும் என்ற ரீதியிலும் அதற்கு பிறகு வேகமாக சில முன்னேற்றங்கள் இடம்பெற்று வருகின்றன. ஒரு பக்கம் இந்த விடயத்தில் கதைத்த விடயங்களே கதைக்கப்பட்டு வருகின்றன தவிர முன்னேற்றம் இல்லை என்ற குற்றச்சாட்டு சொல்லப்பட்டாலும் கூட வேக வேகமாக ஏதோ நடப்பது போல தென்படுகிறது. அண்மையில் உலமா சபையினுடைய ஒரு கூட்டத்தில் கூட ஜமியத்துல் உலமா சபையினுடைய கூட்டத்தில் கூட ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றும் போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து விட்டு அதற்கு அடுத்த கட்டமாக முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்ற நிலைப்பாட்டில் அவர் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இப்படி அவசர அவசரமாக இந்த 2 மாதங்களுக்குள்ளேயே இந்த 30 வருடங்களாக இந்த 70 வருடங்களாக நீடிக்கின்ற இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அல்லது தீர்வுக்கான ஒரு இணக்கப்பாட்டை அடைய வேண்டும் என்ற இந்த அவசர நடவடிக்கைக்கு பின்னால் ஏதேனும் நிகழ்ச்சி நிரல் இருக்கிறதா? உண்மையில் வந்து இங்கே ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்த விடயத்தை ரெண்டாக பார்க்கலாம். இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்பது வேறு, 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது என்பது வேறு.
ஆனால் ஜனாதிபதி அவர்கள் முக்கியமாக அவர் இனப்பிரச்சனை தீர்வென்று சொன்னாலும் அவருடைய நிலைப்பாடு இந்த 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும். இதற்கு சில வேளைகளில் ஒரு காரணம் இருக்கலாம் என்னென்றால், இன்றைக்கு இலங்கை வந்து இன்றைக்கு இந்த பொருளாதார முயற்சி என்று வருகிற பொழுது அதுக்கு இந்தியாவினுடைய ஆதரவும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்தியாவினுடைய ஆதரவு மாத்திரமல்ல, ஏனைய சர்வதேச நாடுகளுடைய ஆதரவையும் பெற வேண்டிய ஒரு நிலையில் இருக்கு. இன்றைக்கு ஜப்பான் கூட இன்றைக்கு உதவி செய்வதாக சொல்லியிருக்கு. அப்படி பல நாடுகளுடைய ஆதரவை, முக்கியமாக மேற்குலக நாடுகளுடைய ஆதரவை எல்லாம் பெற வேண்டிய நிலையில் இருக்கிற பொழுது அப்பொழுது அவர் நினைத்திருக்கலாம், அல்லது அதற்குரிய ஏதாவது ஒரு அழுத்தம் வந்திருக்கலாம். அதாவது இந்த 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி தமிழ் மக்களுடைய இந்த இனப்பிரச்சனை தீவிர அந்த அக்கறையை காட்ட வேண்டும். அப்போ இதை காட்டுவதன் மூலம் சில வேளைகளில் அரசாங்கமும் நினைக்கும் என்னவென்று சொன்னால், இப்போ இந்தியா மீண்டும் மீண்டும் இந்த அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் இந்தியா இருக்கிறது. அதற்கு அப்பால் சென்று தமிழ் மக்களுக்கு தீர்வை வழங்க வேண்டும் என்பதில் பெருசாக அக்கறைப்படவில்லை. ஏனென்று சொன்னால், இந்த 13வது திருத்தம் என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பின்னணியில் வந்தபடியால் இந்த இந்தியா வந்து தான் இந்த பிராந்தியத்தில் ஒரு வல்லரசு என்றதை காட்டுவதற்கும், தனது செல்வாக்கு இலங்கையில் இந்த இனப்பிரச்சனை தீர்வில் இருக்கிறது, அது வெற்றிகரமாக முடிந்துள்ளது என்ற பெயரை பெறுவதற்கும், இப்படி பல காரணங்களுக்காக இந்தியாவும் இந்த அழுத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதுபடியால் இது ஒரு இந்தியாவை தமிழ் மக்களை திருப்திப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறதுக்கு அப்பால் இந்தியாவை திருப்திப்படுத்துகிற ஒன்றாகவும் இருக்கலாம். இப்போ அந்த அடிப்படையில் இது வந்து ஒரு இதை வந்து தீர்க்க வேண்டும் என்பதில், 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் இந்திய அரசாங்கம் முனைப்பாக இருக்கிறதுன்னு தான் சொல்லுவோம். அண்மையில் இந்திய வெளிவர அமைச்சர் இலங்கைக்கு வந்திருந்த போது தமிழ் கட்சிகளை சந்தித்திருந்தார். அந்த சமயத்தில் இந்த 13வது சட்டத்தை அமலாக்கத்தை இடைக்கால தீர்வாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற கருத்தினை அழுத்தமாக குறிப்பிட்டதாகவும், அந்த கருத்தினுடைய அர்த்தம் அதற்கு அப்பால் ஒன்றும் இல்லை என்பதாக இருக்கலாம் என்று சில ஊடகங்கள் கூட செய்தி வெளியிட்டிருந்தன. இது இதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நான் நினைக்கிறேன் அவர் குறிப்பிட்டிருந்தார், அதாவது இந்த 13வது திருத்தத்தையே நடைமுறைப்படுத்த முடியாத நிலையில் இருக்கேக்க அதற்கு அப்பால் இப்போ நாங்கள் சிந்திக்க முடியாது என்பது. ஆனபடியால் இந்தியா கூட என்னென்னா, இந்தியா கூட உண்மையில் ஒரு இதுக்கு அப்பால் ஒரு தீர்வை வழங்குவதாக இருந்திருந்தால் அதை உண்மையில் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் உள்ளடக்கி அந்த நேரம் வழங்க முற்பட்டிருக்கிறார். அந்தளவுக்கு இந்தியா கூட போகவில்லை. உண்மையில் சொல்லப்போனால் இந்த வடக்கு கிழக்கு இணைப்பை பொறுத்த மட்டும் கூட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தாலும், அதாவது தமிழ் மக்களுடைய பாரம்பரியமாக வாழ்ந்து வருகிற பிரதேசம் வடக்கு கிழக்கு என்று சொன்னாலும், அந்த வடக்கு கிழக்கு இணைப்பதில் வந்து அதை வந்து நிரந்தரமாக இணைப்பதுன்ற நிலைமைக்கு கூட இந்தியா போகவில்லை. அதாவது கிழக்கில் தேர்தல் நடத்த வேண்டும், அதன் மூலம் இந்தியாவுக்கும் தெரியும் ஒரு நேரம் அவ்வாறு போகிற பொழுது மீண்டும் ரெண்டும் பிரிய வேண்டிய தேவை வருமென்று. அப்போ இந்தியாவினுடைய நிலைப்பாடு கூட உண்மையில் அவ்வாறு இந்தியா 13வது திருத்தத்துக்கு மேலே போவதாக இருந்தால் அவ்வாறான நிலைப்பாட்டை அன்றே எடுத்திருக்க முடியும், எடுத்திருக்கலாம், எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருந்தது. ஆனால் அந்தளவு போக இந்தியாவும் விரும்பலை. அது மாத்திரமில்லை, இந்தியாவை பொறுத்த மட்டும் நான் சொல்வேன் என்னென்றால், இந்த 13வது திருத்தத்தில் இன்றைக்கு நாங்கள் அனுபவ ரீதியாக பல குறைபாடுகளை பார்க்குறோம். உண்மையால் மாநிலசபை வந்து ஒரு அதிகாரமுள்ள, அதாவது உண்மையான அதிகார பரவலாக்களை கொண்ட வினைத்திறனாக, அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் உள்ள உண்டாக இருக்கக்கூடிய, அதை விட்டுட்டு அதாவது அதிகார பரவலாக்கமாக ஓரளவுக்கு முழு அதிகாரங்களை கொண்டு அபிவிருத்தியை செய்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லை, பல குறைபாடுகள் இருக்குது. இப்போ உண்மையில் இந்தியா அக்கறைப்பட்டிருந்த அந்த 13வது திருத்தம் வந்த நேரம் கூட அதில் உள்ள குறைபாடுகளை தன்னும் நிமித்தி செய்து அந்த 13வது திருத்தத்தை இதை விட சிறந்த ஒன்றாக கொண்டு வர வழி செய்திருக்கலாம். அப்படியும் செய்யவில்லை. அதுக்கு பின்பு கூட எங்களுக்கு தெரியும், இந்தியா கடந்த 35 வருடங்களாக இதை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் பெரிசாக அக்கறை காட்டவும் இல்லை, பெரிதாக அக்கறை காட்டவும் இல்லை. அப்போ இந்த பின்னணியில் பார்க்குற பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒரு செய்தியை வழங்கியிருக்கிறது உண்மைதான். ஆனால் அவர் அந்த செய்தியை சொல்ல வந்ததற்குரிய இன்னொரு காரணம், நீங்கள் குறிப்பிட்டது போல் இடைக்கால தீர்வு என்று சொல்கிற பொழுது என்னை பொறுத்த மட்டுமே அதுதான் நானும் நான் சொல்வேன். ஏனென்று சொன்னால், நாங்கள் முதல்ல நாங்கள் மாநிலசபை முறைமையை எடுத்து அது இறுதி தீர்வு இல்லை என்றது ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். ஆனால் அதுக்காக அந்த இறுதி தீர்வு வரும் வரையும் நாங்கள் பார்த்து கொண்டிருந்து கடைசியாக மாநிலசபை முறைமை மேலண்டால் எதிர்காலத்தில் இந்த முறைமைகள் எப்படி மாறலாம் என்று சொல்லிடலாம். எங்களுக்கு தெரியும், கடந்த ஆட்சி காலத்தில் கோதபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் முக்கியமாக இதை பலவீனப்படுத்துகிற முயற்சியில் தான் இருந்தார்கள். அப்போ இன்றைக்கு நாங்கள் இருக்கக்கூடியதை எடுத்து அதை மேலும் அதிலிருந்து அங்கால் அடுத்தபடி போகிறதை பற்றி தான் சிந்திக்க போனோம். ஏன்னு சொன்னால், இலங்கை இனப்பிரச்சனை தீர்வு என்னுடைய கருத்தில் வந்து சொல்வார்கள், பிரிக் டு பிரிக் அப்ரோச், அதாவது
ஒரே அடியாக சமஸ்தி முறைமையில் ஒரு இனப்பிரச்சனைக்கு தீர்வு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். படிப்படியாக அது முக்கியமாக இந்த தென்னிலங்கை மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை கொள்ளும். அது இதுவரை இல்லை. இன்றைக்கு 13வது யுத்தத்தை நடைமுறைப்படுத்தினாலே நாடு பிரிந்து விடுமென்கிற நிலையில் சிந்திக்கிற மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் சமஸ்தி முறையை நாங்கள் கொண்டு வர முடியாது. நீங்கள் எந்த கட்சி வந்தாலும், தென்னிலங்கையில் இருக்கிற எந்த ஒரு கட்சி வந்தாலும், அவர்கள் வந்து தமிழ் மக்களுடைய அல்ல முஸ்லீம் மக்களுடைய வாக்குகளோடு வெற்றி பெற்று வரப்போகிறார். சிங்கள மக்களுடைய வாக்குகள் தான் அவைக்கு முக்கியம். ஆனபடியால் சிங்கள மக்களை திருப்திப்படுத்தாத ஒரு தீர்வுக்கு, அல்லது சிங்கள மக்கள் முற்றாக நிராகரிக்கிற ஒரு தீர்வுக்கும் அந்த கட்சிகள் போக போகிறார். ஏனென்றால் அது அவருடைய அரசியல் தற்கொலையாகத்தான் இருக்கும். அப்போ இந்த பின்னணியில் நாங்கள் ஜலார்த்தத்தை புரிந்து கொண்டு இந்திய வெளிவார அமைச்சர் சொன்னது போல் இந்தியாவுடைய மத்தியஸ்தத்தோடு, இந்தியாவுடைய உத்தரவாதத்தோடு ஒரு இன்றைக்குள்ள மானசபா முறைமையை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதை முதலாவது படிநிலையாக ஏற்க வேண்டிய ஒரு நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். கடந்த சர்வகட்சி கூட்டத்தில் கூட பல தமிழ் கட்சிகள் கலந்து கொண்டிருக்கவில்லை, அதற்கு எதிரான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற சில தமிழ் கட்சிகளை அழைத்து இந்த சர்வகட்சி கூட்டத்துக்கு முன்னதாக ஜனாதிபதி கலந்துரையாடிய போது காலக்கெடு விதிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த கூட்டத்திலும் சில கட்சிகள் அந்த கூட்டத்தையும் புறக்கணித்திருந்தன. முக்கியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வைத்திருந்த இரண்டு கட்சிகள் இனி ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதே இல்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழரசு கட்சியும் கூட அதே நிலைப்பாடில் தான் இருக்கிறது. இப்படி அதே நேரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருகின்ற சூழ்நிலையில் தமிழ் கட்சிகளுக்கு இடையில் பல பிரிவுகள் ஏற்பட்டுவிட்டன. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பே பிளவடைந்து விட்டது என்று தான் சொல்லப்படுகிறது. புதிதாக இன்னொரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகியிருக்கிறது. இந்த பக்கம் சி விக்னேஸ்வரன் தரப்பில் இன்னும் ஒரு கூட்டணியாக, அல்லது அவர்கள் இரண்டு கட்சிகள் சேர்ந்து தனியாக இயங்குகிறார்கள். இந்த மாதிரியான ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பிளவானது 13வது சட்டத்தை ஒருவேளை ஜனாதிபதி அமலாக்குவதற்கு பிரயத்தனம் எடுத்து முக்கியமான நடவடிக்கை எடுப்பாராக இருந்தால் அது பாதிக்கக்கூடுமா? இதில் நான் இப்போ என்னை பொறுத்த மட்டும் இல்லை, நேற்றைய கூட்டத்தில் கூட தமிழ் கட்சிகளை விட இந்தியாவில் இருக்கிற தென்னிலங்கையில் இருக்கிற முக்கிய பல கட்சிகள் கூட பங்கு பெற்றவில்லை. இப்போ இந்த பின்னணியில் ஜனாதிபதி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார், உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் வெளிப்படையாக தெரிவிக்கணும். இப்போ முதல்ல இந்த தென்னிலங்கை கட்சிகளை எடுத்துக்கொண்டால் நான் சொல்வேன், அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். அதாவது இப்போ ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருக்கிறார், 13வது திருத்தம் தொடர்பில் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் தங்களுடைய நிலைப்பாடு என்னவென்று. ஆனால் பொதுவாக இந்த தென்னிலங்கை கட்சிகள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் பெரும்பாலும் ஆட்சியில் இருக்கிறவர்கள் ஒன்றை கொண்டு வர, மத்திய கட்சியில் இருக்கிறவரை எதிர்ப்பது, எல்லாம் இல்லாமல் செய்து இப்படியான அரசியல் தான் இலங்கையில் இருந்து வந்தது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ நான் இந்த கட்சி அந்த கட்சி என்று சொல்லாமல் நான் சொல்லுவேன்டா, அவர் விடுத்த அழைப்பை ஏற்று பகிரங்கமாக அவர்கள் சொல்லவனும் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தாங்கள் ஆதரவு கொடுக்குறோமா இல்லையான்றத தென்னிலங்கையில் இருக்கிற முக்கியமான கட்சிகள், ஏன்னா கட்டாயமாக சிலர் எப்போவுமே எதையும் எதிர்ப்பார்கள். அவர்கள் மாவட்ட சபையை கொடுத்தாலும் எதிர்ப்பார்கள், உள்ளூராட்சி சபையை கொடுத்தாலும் எதிர்ப்பார்கள். அவர்களை விடுத்து நாங்கள் பிரதான கட்சிகளை வைத்து பார்க்குற பொழுது அவர்கள் வெளிப்படையாக தங்களுடைய நிலைப்பாட்டை கட்டாயம் அறிவிக்கணும். அடுத்தது இந்த தமிழ் கட்சிகளை பொறுத்த மட்டுமே, இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த உள்ளூராட்சி தேர்தல்னு வருகிற பொழுது இந்த அவர்களுக்கிடையில் இந்த வெவ்வேறு கட்சிகள் அமைக்கப்பட்டு இந்த பிளவுகள் வந்திருப்பது உண்மை, அது ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. ஆனால் ஒன்று, இந்த இனப்பிரச்சனை தீர்வண்டு வரைக்க பெரும்பாலான தமிழ் கட்சிகள் வந்து ஓரளவுக்கு இன்றைக்கு இந்த 13வது திருத்தத்தையாவது முதல்ல நடைமுறைப்படுத்துவதை, அதாவது ஒரு ஆரம்ப நிலையாக ஏற்றுக்கொள்கிற நிலையில் தான் இன்றைக்கும் இருக்கின்றன. அப்போ இங்கே வந்து ஜனாதிபதி அவர்கள் இந்த 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உண்மையில சொல்லப்போனால் மற்ற கட்சிகளை கேட்க வேண்டிய தேவையும் இல்லை. ஏனென்று சொன்னால் அது அரசியலமைப்பில் உள்ளதை நடைமுறைப்படுத்துகிறேன். ஆனபடியால் அந்த மற்ற கட்சிகள் கேட்டு தான் அவர் நடைமுறைப்படுத்த வேணும் என்ற தேவையும் இல்லை. ஆனால் அவருடைய நிலைப்பாடாகவும் இருக்கலாம் என்று சொன்னால் தான் தனியாக செய்கிறேன் என்ற ஒரு பொறுப்பை இல்லாமல் எல்லாருமேலும் சுமத்துவது, அல்லது அதை நடைமுறைப்படுத்தாவிட்டால் அந்த பழியை மற்றவர்கள் போடுவது, இவைகளும் அவருடைய ஒரு தந்திரோபாயமாக இருக்கலாம். ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவதுன்றால் அரசியலமைப்பில் ஏற்கனவே உள்வாங்கப்பட்டு ஒன்றால் நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம் என்று சொன்னால், ஏதாவது சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அது சாதாரண பெரும்பான்மையிலே நிறைவேற்றலாம். ஏன்னா 13வது திருத்தத்தை திருத்தத்துக்கு இனி ஒரு திருத்தத்தை கொண்டு வருவதாக இருந்தால் தான் 3-2 பெரும்பான்மை தேவை, இல்லை என்றால் சாதாரண பெரும்பான்மையில் நிறைவேற்றலாம். அப்படியான சூழ்நிலையில் இந்த ஜனாதிபதி வந்து மற்ற கட்சிகளுடைய விருப்பு வெறுப்புகளை கேட்கலாம், ஆனால் அதுக்காக அதை வச்சுக்கொண்டு அவர் நடைமுறைப்படுத்துவதா இல்லையா என்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட்ட ஒன்றை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது அரசியலமைப்பு மீறு வர ஒன்று. அந்த 22வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்து 13வது சட்டத்தை இல்லாமாக்குங்கள் என்று குறிப்பிட்ட அந்த விடயம் கூட, அது
அந்த இடத்தில் அந்த அவருக்கு எதிராக குரல் எழுப்பிய கட்சிகளை சமாளிப்பதற்காக அல்லது அந்த கட்சிகளை அடக்குவதற்காக குறிப்பிட்டிருந்தாலும் கூட, அது கூட ஒருவேளை அதுதான் உண்மையான ஜனாதிபதியுடைய உண்மையான நிலைப்பாடாக இருக்குமோ என்ற ஐயம் கூட சில இடங்களில் வெளிப்படுத்தப்பட்டது. அதாவது வேறு ஒரு நபரை அதை வேறு ஒரு தரப்பின் ஊடாக இந்த சட்டத்தை கொண்டு அதை வேறு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து 13 சட்டத்தை இல்லாமாக்குவதற்கான முயற்சியாக ஜனாதிபதியினுடைய முயற்சியாக இது இருக்கலாமோ என்ற ஒரு ஐயப்பாடு சில இடங்களில் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த தற்போதைய சூழ்நிலையில் இந்தியாவை பகைத்துக்கொண்டு இந்தியாவினால் தரப்பட்ட இந்த திட்டத்தை இல்லாமல் செய்வதற்கு இந்த அரசாங்கம் ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது இன்னும் வரப்போகின்ற ஒரு அரசாங்கமாக இருக்கலாம், இலங்கையினுடைய அரசாங்கம் முயற்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். குறைந்தது மானசபை என்ற பேர்பலையாவது இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த அரசாங்கமோ எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்தியாவை பயத்து கொண்டு இந்தியாவால் கொண்டு வரப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மானசபை முறைமையை முற்றாக இல்லாமல் செய்கிறதுக்கு போக மாட்டார்கள். ஆனால் அதை பலவீனப்படுத்துவார்கள். இப்போ உண்மையில் வந்து இன்றைக்கு பல அதிகாரங்கள் நம்ம கல்வி சம்பந்தமாக சுகாதாரம் பல அதிகாரங்களும் மீள மத்திய அரசு பெற்றுக்கொண்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, உங்களுக்கு தெரியும் இந்த திவி நெகும சட்டம் என்றெல்லாம் சட்டம் வந்தது. இப்போ ஒரு மாநிலசபைக்கு வழங்கப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பாக கூட மத்திய அரசு பாராளுமன்ற சட்டங்கள் ஆக்கலாம். 3-2 பெரும்பான்மையில் அந்த சட்டங்களை நிறைவேற்றினா அந்த சட்டங்கள் அந்த அதுக்கு இணங்காத மாநிலசபைகளுக்கும் ஏற்புடையதான் பெறும். அப்போ அந்த விதங்களில் இந்த மாநிலசபை முறைமையை வந்து பலவீனப்படுத்துறதுக்கு முயற்சிக்கலாம், அல்லது அவைகளுக்கு வழங்க வேண்டிய நிதிகளில் வந்து கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து பல்வேறு வழிகளை அப்படி செய்யலாம். சில வழிகளில் ஜனாதிபதி தனக்கு இருக்கிற அதிகாரம் அவருக்கு இரண்டா ஆளுநரை வந்து ஆளுநருக்கு வந்து மேலே மாநிலசபை முறைமையில் செல்வாக்கு அதிகம் முதலமைச்சரோடு. அப்போ ஜனாதிபதி அந்த மாநிலசபை முறைமையை குழப்பக்கூடிய அல்லது அந்த முதலமைச்சரோடு இணங்கி போகாத ஒருவரை ஆளுநராக நியமித்து அந்த மாநிலசபை முறைமையை பலவீனப்படுத்த இப்படியான சில சில முயற்சிகளுக்கு போகலாம். ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் உண்மையில் என்ன பொறுத்தவரை இன்றைக்குள்ள இன்றைக்குமே இந்த மாநிலசபை முறைமையை இனி இல்லாமல் செய்கிறது முடியாது. ஆனால் பலவீனப்படுத்துகிற முயற்சிகளில் ஒரு நேரம் எதிர்காலத்தில் ஈடுபடலாம். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், நிச்சயமாக இந்த மாநிலசபை முறைமையும் பயமுண்டா திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துகிறது வருகிற பொழுது அதற்குரிய உத்தரவாதத்தை இந்தியா வழங்குவோம். அதற்குரிய ஒரு உத்தரவாதத்தை இந்தியா வழங்கி அதை வினைத்திறன் உள்ளதாக ஒரு அதிகார பரவலாக்க அழகராக கொண்டு வருவதன் உத்தரவாதம் இந்தியா வழங்கி அதற்கமைய வருகிற பொழுது அது ஒரு இடைக்கால தீர்வாக அமையலாம். ஆனால் அதை விட்டு போட்டு எதுவுமே இல்லாத வறுமனையை வெற்றுக்கோதாக ஒரு மாநிலசபை முறைமை இருக்க முடியாது. அண்மையில் செய்தி ஒன்று வெளியாக இருந்தது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கர் தமிழ் கட்சிகளை அழைத்து அவர் அழைத்த போது கொழும்பில் இருந்த தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான இரா சம்பந்தன் மற்றும் சுமந்திரன் மட்டும் தான் ஜனாதிபதி சென்று சந்தித்ததாக கூறப்படுகிறது. அந்த சந்திப்பின் போது 13 சட்டத்தின் அடிப்படையில் காணி அதிகாரத்தையும் போலீஸ் அதிகாரத்தையும் மாகாண சபைகளுக்கு வழங்குவதற்கு தான் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார் என்ற கருத்து சொல்லப்படுகிறது. அதன்படி போலீஸ் அதிகாரம் வழங்கப்படும் போது 9 மாகாணங்களுக்கும் தனித்தனியாக 9 டிஏஜிகள் உருவாக்கப்படுவதுடன் கொழும்பு மாவட்டத்துக்கு ஒரு மெட்ரோபாலிட்டன் அழகாக அங்கு ஒரு தனியான ஒரு டிஐஜி உருவாக்கப்படுவார் என்ற ரீதியிலான கருத்துக்களை அல்லது அவருடைய நிலைப்பாட்டை கூறியதாக சொல்லப்படுகிறது. இதற்கான சாத்தியங்கள் அதாவது இருக்கின்றது என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? இல்லை, உண்மையில் வந்து இன்றைக்கு கூட பிராந்திய அடிப்படையில் நான் நினைக்கிறேன் பிரதி பொலிசுமா அதிபர்கள் இருக்கிறார்கள். அது வேறு. இப்போ மாநிலசபைக்கு கீழே வருகிற பொலிஸ் அதிகாரம் என்றது வேறு. இப்போ மாநிலசபைக்கு கீழே வருகிற பொலிஸ் அதிகாரம் என்றால் அந்த மாநிலசபைக்கு கீழே வருகிற ஒரு பொலிஸ் இருக்க வேண்டும். அந்த பொலிஸ் வந்து அந்த முதலமைச்சருடைய அதாவது ஆலோசனையில் செயற்படுவதாக இருக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக ஒரு தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று வரைக்கும் மத்திய அரசு தலையிடலாம், அது வேறு. மற்றும்படி அந்த மாநிலத்துக்குள்ளே அந்த சட்டம் பொது ஒழுங்கை நிலைநிறுத்துவதன் வரைக்கும் அந்த முதலமைச்சருக்கு கீழே செயற்படுவதாகத்தான் அந்த மாநிலத்துக்குரிய பொலிஸ் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த 13 திருத்தத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதே நேரம் இந்த மாகாண பொலிஸ் என்று வரைக்க மாகாண பொலிஸ் ஆணைக்குழு என்றெல்லாம் இருக்கிறது. அவையிலெல்லாம் மத்திய அரசு விரும்புபவர்கள் தான் அங்கே அதிகம் இருக்க போகிறார்கள். ஆனபடியால் மாகாண பொலிஸ்ன்றதுக்காக மாகாண பொலிஸ் தான் விரும்பின அதிகாரங்களை கொண்டு மாகாண பொலிஸ் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எதென்றதை கூட அளவை கூட தீர்மானிப்பது வந்து தேசிய பொலிஸ் ஆணைக்குழு. அந்த தேசிய பொலிஸ் ஆணைக்குழு வந்து மாகாண பொலிஸ் ஆணைக்குழுவோட கலந்து ஆலோசித்து தீர்மானிக்கலாம் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த பொலிஸ் அதிகாரங்களை வழங்குவதென்று சொல்கிற பொழுது மாநிலசபைக்கு வழங்குறது என்று சொல்கிற பொழுது அது 13 திருத்தத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இல்லாமல் ஜனாதிபதி குறிப்பிடுவது போல வேறு விதமாக வழங்கப் போவதாக இருந்தால் சில வழிகளில் 13 திருத்தத்தை திருத்த வேண்டியும் வரலாம். அப்படியான ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனால் அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு ஒரு நாளும் நான் நினைக்கவில்லை அரசாங்கம் போகமாண்டு. ஏன்னென்னு சொன்னால் இன்றைக்கு உள்ள அரசாங்கம் உள்ள நிலையில் அரசாங்கம் 13 அதாவது ஏதாவது ஒரு புது திருத்தத்தை கொண்டு வந்து
மூன்று டண்டு பெரும்பான்மையை பெறக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்ற பெரிய ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் ஒரே காரணம் அதை வந்து சில வேலைகளில் அப்பாரம் கொண்டு வரப்படுற திருத்தங்களை பல கட்சிகள் இருக்கக்கூடிய நிலைமையும் இருக்குது. அப்படியால் அந்தளவுக்கு நான் நினைக்கல போவார்கள் என்று இருக்கிற 13வது திருத்தத்துக்குள்ளே ஏதாவது செய்யத்தான் முயற்சிப்பார். அதே போல தான் இன்னொரு முக்கியமான விடயம் இருக்கிறது. இந்த 13வது சட்டம் என்று சொல்லும்போது நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தோம், பல தமிழ் கட்சிகள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனை ஒரு தீர்வாக ஏற்றுக்கொள்ள மறுத்து வருகின்றன. முக்கியமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தன்னுடைய நிலைப்பாட்டில் இந்த 13வது சட்டம் என்பது ஆரம்ப புள்ளியாக கூட கருத முடியாது என்ற நிலைப்பாடில் தீவிரமாக இருந்து வருகிறது. அவர்கள் கூறுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது, தமிழ் தேசியம் என்பதோடு தமிழ் தேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டை அல்லது ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள், உறுதியாக இருக்கிறார்கள். அப்படி ஒரு தீர்வினை தீர்வு ஒன்று வருமாக இருந்தால் அது எந்த மாதிரியான பொறிமுறைக்குள் இது வரும், அதற்கான சாத்தியங்கள், நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு தீர்வு வருவதற்கு இன்னும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டும் என்ற கருத்தை குறிப்பிட்டது. உங்கள் நிலைப்பாட்டில் இந்த கட்சிகள் இந்த தமிழ் கட்சி இந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கின்ற தமிழ் கட்சிகளுடைய இந்த கோட்பாடு சாத்தியமான ஒன்று தானே? சாத்தியமாக அற்ற ஒன்றுன்னு சொல்ல முடியாது, ஆனால் உண்டு என்னென்று சொன்னால் அதை சாத்தியமாக்குவதற்கான எந்த ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளும் இன்னும் எடுக்கப்படையில்லை. முக்கியமாக தென்னிலங்கை மக்கள் மத்தியில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அந்த சமஷ்டி என்று சொல்கிறது ஒரு ஆட்சி முறைமைன்ற ஒரு வடிவம். அந்த ஆட்சி முறைமைன்ற வடிவம் வந்து ஒரு நாடும் நாட்டை ரெண்டாக பிரிக்க மாட்டாது, அது நாடு ஒரே நாடு, ஆனால் ஒரு ஆட்சி முறைமை சமஷ்டி முறையில் இருக்கும். அதிகாரங்கள் இப்போ உள்ளதை விட அதிகார பரவலாக்கத்தில் உள்ளதை விட அது கூடுதலாக பயிரப்பட்டதாக இருக்கும். ஆனப்படியால் இப்போ சமஷ்டி முறைமை என்பது ஒரு நல்லதொரு முறைமைதான் ஒரு நாட்டுக்கு, அதனுடைய அதுவும் இலங்கை போல ஒரு நாட்டுக்கு. அதாவது முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் இல்லை, இந்த அந்நியரால் இந்த அந்நியராட்சி பெறுவதற்கு முதல்ல நாங்கள் தனியான தமிழ் மக்களுக்கென்று ஆட்சி இருந்தது. அப்படி இருந்த பின்னணியில் ஒரு வந்த ஒரு நாட்டில் வந்து இந்த சமஸ்தி முறையில் அப்படி அதிகாரங்களை பயிர்வது சிறந்த உண்டு, அது இன பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வாகலாம். ஆனால் அந்த தீர்வை நோக்கி செல்வதற்கான வழிவகை தான் இன்றைக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ முதல்ல வந்து தென்னிலங்கை மக்கள் மத்தியில் அதை பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேணும், அதே நேரம் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் தென்னிலங்கை மக்களை எதிர்த்து, அதாவது ஒரு அப்படியான ஒரு தீர்வுக்கு உடனடியாக எந்த ஒரு தென்னிலங்கை கட்சியும் போக போகிறேன், அதுதான் ஜனார்த்தம். அப்போ அப்படியான சூழ்நிலையில் இது வந்து மிக அண்மையில் சாத்தியமான ஒன்றுன்னு சொல்ல முடியாத நிலை. ஏனென்று சொன்னால் இப்போ 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று சொன்ன உடனேயே பல எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன, அது நாடு பிளவுபட்டுவிடும், தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று வருகிற ஒரு நிலையில் நாங்கள் சமஸ்தி முறையை பற்றி நாங்கள் சிந்திப்பதற்கான காலம் நான் நினைக்கிறேன் நீண்ட காலம் எடுக்கும்னு தான் நினைக்கிறேன். நிறைய விடயங்கள் பேச இருக்கின்றன, இருந்தாலும் நேரம் குறைவாக இருக்கிறது. சுருக்கமாக சில கேள்விகளை கேட்டுக்கொள்கிறேன். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சம்பந்தமாக, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மார்ச் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதனை தடுப்பதற்கு பல கைங்கரியங்களை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்தி வருகின்றன. அரசாங்கம் கூட அப்படி நடந்து கொள்கிறதோ என்ற சந்தேகம் அவ்வப்போது எழுகிறது. அண்மையில் அந்த தேர்தல் ஆணைக்குழுவிலிருந்து ஒரு ஆணையாளர் விலகிவிட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தன, ஆனால் இன்னும் கூட அது உறுதிப்படுத்தப்படவில்லை. அப்படி ஒரு ஆணையாளர் விலகுவாராக இருந்தால் தேர்தலை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமா? இல்லை, என்னுடைய கருத்தில் அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட மாட்டாது. அவர் விலகினாலும் கூட தேர்தல் நடத்தப்பட முடியும். அது மாத்திரமல்ல, அரசாங்கம் ஆரம்ப காலத்தில் சிலவிட நினைச்சிருக்கலாம், நீங்கள் சொன்னது போல் இந்த தேர்தலை ஒத்தி வைத்தால் அல்லது பின்போட்டால் நல்லபடும். ஆனால் நான் நினைக்கவில்லை இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் பின்போட போவது இன்னும் அரசாங்கத்தை இப்பொழுது உள்ளதை விட இன்னும் அதாவது மேலும் சிக்கலான நிலைமைக்கு தள்ளுமென்று தான் நினைக்கிறேன். ஆனபடியால் இந்த தேர்தல் வந்து பெரும்பாலும் நடக்கலாம் என்பது தான் என்னுடைய கருத்து. அதாவது இன்னும் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டாலும் கூட, தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டு விட்டாலும் கூட ஒரு வளமைக்கு மாறான ஒரு நிலைமை தான் இருக்கிறது. முக்கியமாக இன்னும் உள்ளூராட்சி மன்றங்கள் கலைக்கப்படவில்லை, தேர்தல் திகதிக்கான வர்த்தமான அறிவிப்பு வெளியிடப்படவில்லை, அந்த விடயத்தில் தேர்தல் ஆணைக்குழுடைய உறுப்பினர்களுக்கு இடையிலேயே பிளவுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் சட்ட ரீதியாக அல்லது ஏதேனும் ஒரு வழியில் தேர்தலை ஒத்திவைப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது ஏதேனும் ஒரு பொறிமுறை வழிமுறை அரசாங்கத்துக்கு இருக்கிறதா? பொதுவாக அரசாங்கம் அதை ஒத்திவைக்கும் என்று நான் என்பதை விட அப்படி என்று சொன்னால் அது ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக, நீதிமன்றம் கூட சும்மா எடுத்தோன்ன தீர்ப்பு அப்படி கொடுக்காது, ஏதாவது ஒரு தகுந்த சட்ட அடிப்படையில் ஒரு வழக்கு போடப்பட்டு ஒத்திவைக்கப்படலாம் முடியும். மற்றும்படி நீதிமன்றம் கூட ஒரு சரியான சட்ட அடிப்படை இருந்தால் தான் அதுக்குரிய தீர்ப்பு. ஏன்னு சொன்னால் இந்த தேர்தல் அன்று விரைக்க அந்த உள்ளூராட்சி ஆட்சி முறைமையும் ஒரு மக்களுடைய இறமைன்ற ஒரு ஆட்சி வடிவம். ஆனபடியால் மக்களுடைய இறமையை பாதிக்கிற விதமாக
அரசாங்கமோ அல்லது பாராளுமன்றமோ செயற்பட முடியாது அல்லது ஆட்சியில் உள்ளவர்களோ செயற்பட முடியாது. ஆனப்படியால் நான் நினைக்கவில்லை அந்த தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவு. தேர்தல் சில வேளைகளில் ஏதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல ஏதாவது சட்ட நுணுக்கமான ஏதாவது பிரச்சனைகள் ஒன்று எழுப்பப்பட்டு அப்படி வந்தாலும் ஒழிய மற்றபடி பெரும்பாலும் அதை தேர்தல் நடைபெறும் என்பதுதான் என்னுடைய. நாட்டில் ஏதேனும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால், நிலவுமாக இருந்தால், அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அல்லது அதனை காரணம் காட்டி தேர்தலை ஒத்திவைப்பதற்கான தீர்ப்பினை உயர்நீதிமன்றம் வழங்கலாம் என்று கூறப்படுகிறது. இதற்கு ஏதேனும் சாத்தியம் இருக்கிறதா? கடந்த காலத்தில் இந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கிறதா? இல்லை, என்னை பொறுத்தமட்டும் கடந்த காலங்களில் அப்படி ஒரு நிலைமை ஏற்படவில்லை. ஆனால் அப்படி தவிர்க்க முடியாத நிலை என்று சொல்லக்கூடிய நிலைமையும் நான் நினைக்கல ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. ஒன்றே ஒன்று சொல்லலாம், தங்களுக்கு போதிய நிதிவளம் இல்லையண்டு. ஆனால் இன்றைக்கு சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு நான் நினைக்கிறேன் 200 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ நிதிவளம் இல்லையண்டு சொல்வதை கூட பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக இருக்க மாட்டாங்க. நன்றி பேராசிரியர் அவர்களே. நீண்ட நேரம் எமது கேள்விகளுக்கு மிக விரிவான பதில்களை வழங்கியிருந்தீர்கள். மிக விளக்கமாக இருந்தது. இன்னும் பல விடயங்கள் கலந்து கொள்ள இருக்கின்றன. இருந்தாலும் நேரம் குறைவாக இருக்கிறது. மிகவும் நன்றிகள் உங்களுக்கு. நன்றியா. நன்றி நேர்களே. நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் பிரதீப்புடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.